We are 24 team. Yes, we made it. அப்படின்னு 24 படத்துடைய டீம் முழுக்க ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. இந்த சந்தோஷத்துக்கு பாசிட்டிவான ரிவ்யூஸ் மட்டும் காரணம் கிடையாது. அண்ட் இப்போ வரைக்கும் 24 திரைப்படம் கலெக்ட் பண்ணியிருக்க கலெக்ஷனையும் சேர்த்து தான் அவங்களுடைய சந்தோஷம் வந்து ரெட்டிப்பாயிருக்கு. அண்ட் இந்த ரெட்டிப்பு சந்தோஷத்துக்கு இன்னொரு ஒரு காரணமும் இருக்கு. அது என்னன்னா, இளைய தளபதி விஜயோடைய தெரி திரைப்படம் யூஎஸ்ல ரிலீஸ் ஆகி 2 நாட்கள் என்ன வசூல் பண்ணுச்சோ அதை இது கிராஸ் பண்ணிருக்கு. அண்ட் ஓவராலா உலகம் முழுக்க வந்த கலெக்ஷன் படி பார்த்தா 24 திரைப்படம் இதுவரைக்கும் 73.8 கோடிகளை வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தமிழ்நாட்டில் மட்டும் 6 கோடி ஃபர்ஸ்ட் டே ஓப்பனிங்லேயே வந்து சம்பாரிச்சிருக்கு. அண்ட் யூஎஸ்ல மட்டும் 1 மில்லியன் டாலருக்கு மேல, அதாவது இந்தியன் ருபீஸ்ல 6.3 crores வந்து அள்ளி இருக்கு. அண்ட் தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, கேரளாலும் சொல்லிட்டு எல்லா இடத்தையும் ஓவராலாக பார்க்கும்போது 39 கோடிகளை வசூல் பண்ணியிருக்கு. ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியன் மணியில 91 லட்சங்களை வந்து அள்ளியிருக்கு 24 திரைப்படம். ஸோ இது எல்லாமே வந்து 24 டீமை பயங்கர சந்தோஷப்படுத்துறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்துட்டு இருக்கு. சோ இந்த படத்துடைய டீம் ஆகட்டும், சூர்யாவாகட்டும், தொடர்ந்து அவங்களுடைய சக்சஸ்க்கான வாழ்த்துக்களை வாங்கிக்கிட்டே இருக்காங்க, அதுக்கான நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் இதுவரைக்கும் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ண படல அப்படின்னாலும் நமக்கே ஒரு டவுட் வருது. ஏன்னா 24 திரைப்படம் சூர்யாவோட கேரியர்ல ஆஃப்டர் அ லாங் லாங் டைம் ஒரு ஹியூஜ் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. சோ ஆஃப்கோர்ஸ் இந்த பணத்தை அது கண்டிப்பா சம்பாரிச்சிருக்கும் அப்படிங்கிற பெரிய நம்பிக்கையும் இருக்கு. சோ 24 டீம் கீப் ராக். அரசியல் காரணங்களுக்காக மட்டும்தான் நான் வந்து பழிவாங்க பார்த்தேன். இதுல வந்து நான் ப்ரொடியூசர் கவுன்சில நான் வந்து எடுத்துக்கிட்டேன். அவங்களையும் தர்ம சங்கடமான சூழ்நிலைக்கு நான் வந்து அதை பண்ற நான் விரும்பல. இது வந்து நான் தனியா நின்று நான் போறேன்.